ஹாய், வெல்கம் டு சன்யாஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். அருமையான குழம்பு ரெசிபி, அதாவது காலிஃப்ளவர் கூட்டு. இந்த கூட்டு வந்து நம்ம ப்ரொக்கோலி வச்சும் செய்யலாம், அதுவுமே நல்லா டேஸ்டா இருக்கும். இதை ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு கப் பாசி பருப்பு நான் நல்லா வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அது கூட தேவையான அளவு தக்காளி, புளிப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு தக்காளியும் பூண்டும் சேர்த்து வேக வச்சு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா குழம்பாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பாசிப்பருப்பு தான் சேர்க்கணும்னு இல்லை, கடலை பருப்பும் சேர்க்கலாம். பட் பாசிப்பருப்பு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அந்த பருப்பு வேகிற டைமில் ஒரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்த பருப்பு ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா நான் நிறைய சேர்க்கல, ஒரு 2-3 பச்சை மிளகா தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் மிளகா துணும் சேர்ப்பேன், அதனால நான் இது பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி ஆல்ரெடி நம்ம பருப்பு கூட சேர்த்துக்கிறதால இப்போ நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் சோம்புத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது தனியாத்தூளும் குழம்புத்தூளும் தனியாத்தூளும் மிளகாத்தூளும் சேர்ந்தது ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் இப்படி வெங்காயத்தோடு நான் மசாலா வதக்கி விட்டுக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் போல் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த சாம்பார் பவுடரோட ஃப்ளேவர் பிடிக்கும். நான் ஹோம்மேட் சாம்பார் பவுடர் நான் வீட்டிலே அரைச்சது, நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நான் சிம்மிலேயே நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மசாலா பச்சை வாசனைலாம் போன பிறகு நான் ஆல்ரெடி காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 25% பாயில்டான ஸ்டேஜில் இருக்குது. இதை அதை நான் மசாலாவோட ஆட் பண்ணி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா இந்த மசாலாவோட ஒரு 5 மினிட்ஸ் அந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரணும். அந்த லோ ஃப்ளேமில் நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் வேகிறதுக்கு, இந்த காலிஃப்ளவர் ஆல்ரெடி இப்போ 50% வெந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ ஒரு 1-2 கொதிகையும் வெந்துடும். ஸோ அதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த காலிஃப்ளவர் வேகிறதுக்கு. இந்த காலிஃப்ளவரில் புழுவெல்லாம் இருக்கும் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ அதுக்காக நான் ஒரு சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பும் போட்டு ஒரு 1/2 hour அப்படியே நான் மூடி வச்சுருந்தேன். ஸோ அதுலேயே புழுவெல்லாம் செத்துடும். அதுக்கப்புறம் எடுத்து நான் குழம்போட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காலிஃப்ளவர் நல்லா வேகிறதுக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. அது ஒரு 1-2 கொதிகையும் நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன், அதையும் அரைச்சி நான் இந்த குழம்போடு சேர்த்துக்கிறேன். குழம்பு பருப்பு நல்லா மெசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டு அதையும் நான் குழம்போடு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கிறேன். நான் குக்கரை இந்த ஜாரெல்லாம் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணி குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வேணுமோ, ரைஸ்க்கு ஊற்றி சாப்பிட எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் அதுக்கேற்ற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவி வந்து ரைஸுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இதை காலிஃப்ளவர் குருமான்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம். இது கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி செஞ்சோன்னா நம்ம சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நான் ஏன்னா ரைஸுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை ஒரு நல்லா 2-3 கொதி வரட்டும். நல்லா நுர கட்டி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இறக்குற ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேன் இறக்குற ஸ்டேஜில். இது ஒரு 2-3 கொதி வந்த பிறகு நுர கட்டி வரும், அந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த குருமா மீன் இந்த கூட்டு ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிஜமாலுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நுரக்கட்டி வந்துருச்சு. ஸோ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.